Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன டிஷ் பார்க்க போறோம்னா prawn gravy எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து 1/2 kg ஜீரா வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கேன். ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியா நறுக்கி எடுத்துக்கேன். மூணு தக்காளி பொடியா நறுக்கி எடுத்துக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். தேங்காய் ஒரு சின்ன கப் அளவு எடுத்துக்கேன். 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள்ஸ்பூன் தனியா தூள், ஒரு அரை டேபிள்ஸ்பூன் போல கரம் மசாலா எடுத்துக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது வந்து தாளிப்புக்கு சோம்பு கொஞ்சமா ஒரு சின்ன துண்டு அளவு பட்டை, ஒரு லவங்கம், சின்னதாக ரெண்டு பிரிஞ்சியல் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், ஒரு கடாய் எடுத்திருக்கேன். அதில் ஒன்று ஆயில் சேர்த்துக்கிறேன். ஒரு 3 டேபிள்ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கோங்க. நம்ம தாளிப்புக்கு எடுத்து வச்சுக்கலையா அந்த ஐட்டம்லாம் ஆட் பண்ணிடுறேன். எல்லாம் பொரிஞ்சிருச்சு. இப்போ நான் வெங்காயம் ஆட் பண்ணுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடுறேன். தக்காளி ஆட் பண்ணுறங்க. தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரையும் இது நல்லா வதங்கணுங்க. ஒரு நிமிஷம் போல் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், வெங்காய தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இறாவை ஆட் பண்ணிடலாங்க. இறா சேர்த்து ஒரு நிமிஷம் போல் வதக்குங்க. இறாலேருந்தே நல்லா தண்ணி விட்டு வரும். அதுக்கப்புறமா நம்ம மசாலா ஐட்டம் ஃபுல்லாக ஆட் பண்ணலாம். பாருங்கள், ஒரு நிமிஷம் போல் மூடி போட்டு வச்சுட்டேன். இப்போ எந்தளவுக்கு தண்ணி வந்திருக்கு பாருங்கள். மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். சில்லி பவுடர், தனியா பவுடர், கரம் மசாலா, பொடிட்டமெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணுறேன். நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் போல் லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம தேங்காய் வந்து பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் போல் ஆயிடுச்சு.
குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு பாருங்க பிரான் வெந்திருச்சான்னு பார்க்கலாம் பிரான் வெந்திருச்சுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிடலாம் இப்போ நமக்கு குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிடலாம் இப்போ இது ஒரு நிமிஷம் போல் கொதிக்க விடலாங்க பாருங்கள் ஒரு ஒரு நிமிஷம் போல் ஆகிடுச்சு சூப்பர் ரெடி ஆகிடுச்சுங்க ஆஃப் பண்ணிடலாம் கொத்தமல்லி தூவிடுறேங்க பாருங்கள் சூப்பரான இறால் குழம்பு ரெடி ஆகிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுடைய அடுத்தடுத்த ரெசிபியை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ